எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மூவிஸ் .com-ல நம்ம வழக்கமாக வந்து ஹீரோ ஹீரோயின் அப்புறம் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து வி கோன் இன்டர்வியூ அ பியூட்டிஃபுல் ஃபேஷன் டிசைனர். இப்போ முதல்லாம் பார்த்திங்கன்னா ஹீரோயின் தான் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் இப்போலாம் வந்து ஃபேஷன் ஹீரோ ரொம்ப அழகாக இருக்காங்க. அதில் ஒருத்தங்க வந்து ஜாய் கிறிஸ்டல்டா. நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து இஃப் யூ ஃபாலோயிங் லைக் மூவி அப்டேட்ஸ்னால் நிச்சயமாக இவங்களை மிஸ் பண்ணிக்க மாட்டிங்க. ஷி ஹாஸ் ஆல்மோஸ்ட் 8,000 ஃபாலோவர்ஸ் அண்ட் ட்விட்டர் அண்ட் ஷீ ஜஸ்ட் ஓப்பன் அ ஃபேஸ்புக் அக்கௌண்ட். ஹலோ ஜாய். ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தமிழ்னு சொல்கிறதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பிகாஸ் நீங்கள் ஒரு நார்த் இந்தியன் மாதிரியே இருக்கீங்க. ஸோ எங்கேருந்து வந்தீங்க, எப்படி இந்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு அப்படி சொல்லுங்கள். நான் நார்த் இந்தியன்லாம் இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து பார்ன் அண்ட் பாட்டப் நாகர்கோயில். ஸோ தூய தமிழ் பொண்ணு, கிராமத்து பொண்ணு. ஆக்சுவலாக நாகர்கோயில் இஸ் பேசிக்லி யூனோ லைக் அ வில்லேஜ் டைப். ஸோ அங்கேருந்து தான் நான் வந்தேன். ஸ்கூலிங்லாம் அங்கே தான் படித்தேன். காலேஜ் மட்டும் நான் இங்கே டபிள்யூசிசி சென்னையில் படித்தேன். ஸோ அப்படி தான் நான் வந்து மூவிஸ்குள்ள என்டர் ஆனது. என்ன படிச்சீங்க, லைக் ஹவு வாட் மேட் யூ லைக் டு கம் டு மூவிஸ் ஆஸ் அ ஃபேஷன் டிசைனர்? யா, ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஆசைப்பட்டது வந்து நான் ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியரிங் ஆகணும். ஆஸ் யூஷுவல் எல்லா அப்பா ஆசைப்படுறது தான், ஏன்னா பிகாஸ் எங்கள் அப்பாவும் வந்து இன்ஜினியர் தான். ஸோ அதனால் அப்படி ஆசைப்பட்டாங்க. அது ரொம்ப 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 கஷ்டம், ஏன்னா டுவெல்த்லேயே நம்மளை வந்து முட்டி முடி படிக்க வச்சுட்டாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து லைக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். நான் பேசிக்காக என்னை வந்து யாராவது புஷ் பண்ணிகிட்டு இருந்தா அந்த மாதிரி ஏதாவது பண்ணனா ஓடி போயிடுவேன், இருக்க மாட்டேன். ஸோ இன்ஜினியரிங் சுத்தமாக முடியாது, ஃபுல் புக்ஸ் புக்ஸாக இருக்கும், அதெல்லாம் யார் படிப்பா? ஸோ சம்திங் க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் வந்து விஸ்காம் வந்து லான்ச் ஆச்சு, லைக் தட் இஸ் லைக் நியூலி லான்ச்ட ஒரு கோர்ஸ். ஸோ அப்போ தான் விஸ்காம் படிச்சுட்டு சரி மூவிஸ்குள்ளே என்டர் ஆகலான்னு வந்து இது அப்போ தான் ஒரு சின்ன ஒரு ஆசை. பட் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப விடவே இல்லை, விஸ்காமா படம்மா, ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ எப்படி வந்து இப்படிலாம் பண்ணலான்னு ரொம்ப சண்டை போட்டாங்க. அதையும் தாண்டி வந்து ஸோ என்னோட இதில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் மூவிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் நினச்ச மாதிரி சினிமா இருந்துச்சா? எஸ், ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலி புதுசு, ஏன்னா எங்கள் பேக்ரவுண்டில் யாருமே வந்து சினிமாவில் இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக்ரவுண்டில் தான் வருவாங்க, அப்பா இருப்பாங்க, எல்லாம் அண்ணா இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, ஐயோ அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே பயமுறுத்துனாங்க, ஒரு பொண்ணாக நீ போறியா அப்படின்னு எல்லாம் வந்து அப்படி இது பண்ணும்போது இட்ஸ் லைக் கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் உள்ளே என்ட்ரு ஆனப்போது அவங்க சொல்கிறது எல்லாமே சுத்த போயிங்க. இட்ஸ் லைக் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, பொண்ணுனா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா பயமுறுத்துறாங்க, ஆக்சுவலாக பூச்சாண்டி காமிக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி. இட்ஸ் வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் யாருக்கு எந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு ஃபஸ்ட் நீங்கள் பண்ணி? ஃபஸ்ட் என்னோட மூவி வந்து ராஜதந்திரம், வீரா அண்ட் ரெஜினா கசென்ட்ரா. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆச்சு. ஸோ அதுலேருந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தேன். ஸோ எஸ், இப்போல்லாம் மூவிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஸ்டண்ட் இதெல்லாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஷனில் இட்ஸ் லைக் பிகமிங் வெரி 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 இம்பார்ட்டண்ட் நவ டேஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐ கேன் சே இட் ஃப்ரம் சூர்யா, பிகாஸ் இஸ் த ஒன் ஹூஸ் ரியலி புட் எவ்ரி திங் அப் ஃப்ரண்ட். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யார் வந்து இன்ஸ்பிரேஷன்? நான் வந்து இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் பார்க்குறேன் இப்போது, ஒரு ஃபேஷன் ஐக்கானாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்க்குறேன் அப்படின்னு யாராக இருக்காங்க? இல்லை, சின்ன வயசுலேருந்தே அந்த சூப்பர் ஸ்டார், அந்த அவரோட ஸ்டைல், அவர் அதுலேருந்தே பார்த்து பார்த்து வந்தது. ஸோ அப்போலேருந்தே வந்து இந்த மாதிரி வரணும், நம்மளும் வந்து என்ன, சின்ன வயசில் எல்லோரும் சொல்லுவாங்க ஜாய் நீ ட்ரெஸ்ஸிங்னாலே நான் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண, யூனிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ரொம்ப. ஸோ அப்படி தான் எல்லாருமே சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிங்க, நம்மளே வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகக்கூடாது, எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படி தான். ஸோ சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் தான், லைக் சூப்பர் ஸ்டார் விஜய் சார் அவங்கெல்லாம் அந்த படம் அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்த்து பார்த்து வந்தது தான். ஸோ ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஆக்டரோட ஒரு கேரக்டர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி காஸ்ட்யூம் டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, இல்லைனா ஒரு ஆக்டருக்குனே ஒரு செல்ஃப் ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும். ஆக்டர்ஸ் ஹூ இட் இஸ் ஐம் டாக்கிங் ஜென்ரலி. ஸோ எது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது கேரக்டருக்கு பண்ணுறதா இல்லைனா அந்த ஆட்டிடியூடுக்கு சேர்த்து டிசைன் பண்ணுறதா? இல்லை, ரெண்டுமே வந்து தான். ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட்னு எடுத்துட்டிங்கன்னா லைக் ஓவராலாக டேரக்டர் வந்து நிறைய பண்ண ஆரம்பிப்பார், இப்படி தான் வேணும், இந்த மூடில் தான் இருக்கணும், இந்த பேட்டர்ன் பேலட்டில் தான் இருக்கணுங்கப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணவே முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் போக முடியும். அவங்க பர்சனலாக எடுத்துகிட்டு வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்காங்க, ஸோ அதுக்கு மிக்ஸ் பண்ணி அவங்களோட ஆட்டிடியூட் இப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியல. ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ ஆக்டர்ஸ் வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங், பிகாஸ் இஸ் நத்திங் இஸ் வெரி ஈஸி ஃபார் ஆக்டர்ஸ் டு ஷோ லைக் பியூட்டிஃபுல் ஆன் அ ஸ்க்ரீன்.
ஸோ ஆஸ் அ கேர்ள் எப்படி உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் லெவல் இருக்குது? லைக் நாம் போடுற மாதிரி நினச்சது நம்ம ஸ்கின்ல போடுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து யூ ஜஸ்ட் இன்ஸ்பயர் ஃப்ரம் லைக் ஹாலிவுட் மூவிஸ் அந்த மாதிரி இதாக பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்க்குறாங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கணும், லைக் யூனிக்காகவும் இருக்கணும், சேம் டைம் வந்து ரொம்ப அழகாக காமிக்கணும்னு ஒரு இது. இப்போது என்னோடய ரீசன்ட் மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் ரொம்ப நல்லா இருக்குது, இது வரைக்கும் இல்லாமல் அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ப்ராபப்ளி ஒரு கலர் வேரியேஷனாக இருக்கட்டும், லைக் ஒரு டோனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னோடய மூவிஸ் ஒரு ஒரு மூவி ரிலீஸ் ஆகும்போது தளபதி கண்டிப்பாக எனக்கு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுவார், அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவார், இல்லை கால் பண்ணுவார். அதே மாதிரி டார்லிங் மிருத்தன் என்னோட எல்லா மூவியும் பார்த்துட்டு அவர் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் சொல்வார், நல்லாயிருக்கு இதே மெயின்டைன் பண்ணு, இது எப்படி வந்தேன்னா ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு நிறைய பூஸ்டப் பண்ணுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் லைக் சிவ கார்த்திகேயன் எல்லாருமே வந்து என்னோட மூவிஸ் பார்த்துட்டு அப்ரிசியேட் பண்ணுவாங்க. முருகதாஸ் சார் நிறைய வெல் விஷஸ் ஆக்சுவலி எனக்கு இருக்காங்க, ஸோ தட்ஸ் மை பிக்கஸ்ட் சப்போர்ட். நீங்கள் ஆல்மோஸ்ட் 14 மூவிஸ் பண்ணிட்டீங்க, இதில் வந்து எது சேலஞ்சிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த 14 மூவிஸில்? 14 மூவிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோடய டார்லிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சிட்டி பேஸ்டாக இருக்கும், ஸோ யூ கேன் ப்ளே இட் வித் கலர்ஸில், ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் காமிக்கலாம், லைக் கூல் கலர்ஸில் காமிக்கலாம், பேஸ்டல் ஷேட்ஸில் காமிக்கலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டோன்ஸ் இருந்தது. பட் உள்குத்து இட்ஸ் லைக் தினேஷ் அண்ட் நந்திதா, அது உள்குத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடலோரம் அந்த வில்லேஜ் டைப், அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிரேக்காக இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் சிட்டி பேஸ்லே பண்ணிட்டு திடீர்னு ஒரு வில்லேஜ் ஸ்டோரி எடுத்து பண்ணும்போது ஒரு எனக்கே வந்து ஒரு இதாக இருந்தது, பண்ணவும் முடியுமா அப்படின்னு. பட் அந்த டீம் அந்த மாதிரி அமைஞ்சிது, நல்லா அமைஞ்சிது, பூஸ்டப் பண்ணாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணேன், நல்லா வந்திருக்குது. ஸோ தட் வில் பி மை நெக்ஸ்ட் அப்கமிங் மூவி. ஸோ ஆஸ் அ ஃபேஷன், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர்? I love bright colors. Yeah, see? Yeah, even my curtains are like green, flashy types. So I like bright colors. Basically, you know, or feel irukum. ஈவன் நீங்கள் ரொம்ப சோகமாக டே டு டே லைஃப்பில் சோகமாக இருந்தாலும் ஏதாவது டல் சுச்சுவேஷன் இருந்தால் ஒரு பிரைட் கலர் வியர் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி லெவல் வைப் குட் வைப் வரும். ஸோ பேசிக்லி ஐ லவ் பிரைட் கலர்ஸ். எந்த ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் வந்து நாம் இவருக்கு இன்னும் பண்ணலையே அப்படின்ற ஒரு இது இருக்குது? நிறையா இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணோம், அண்ட் தனுஷ், சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆக்சுவலி 7 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். பட் எங்களுக்குள்ளே ஒரு இது இருக்குது, யார் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஏன்னா அவரோட படத்தில் யாராவது டைரக்டர்ஸ் கால் பண்ணி அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரணுமே தவிர சிவகார்த்திகேயன் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் ஒரு மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா லைக் தானாக அவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வந்தார். ஸோ நிறையா அவர் நிறைய எனக்கு மோட்டிவேஷன்ஸ் கொடுப்பார், லைக் நிறையா ஹார்ட் ஒர்க்ஸ் எப்படிலாம் வரணும்னு வந்து நிறைய பூஸ்டப் பண்ணுவார். ஸோ ஆக்சுவலி ரீசனாக எங்கள் அப்பா இறந்துட்டார், அப்போ கூட ஹீ இஸ் லைக் மோட்டிவேட்டட் மீ ஸோ மச், லைக் இதுக்கு மேலே தான் நீ வந்து நிறையா ப்ரூஃப் பண்ணணும், அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், அவர் மேலேருந்து பார்த்துட்ருப்பாரு, நீ அப்படியே எல்லாம் உடஞ்சி போயிடுச்சுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஸோ ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு மோட்டிவேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஸோ தட்ஸ் மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி. ஸோ இப்போ அடுத்து என்ன எத்தனை மூவிஸ் பண்ணிட்டுருக்கீங்க? நிறைய பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது ரிலீஸ் ஆகிடுச்சு, பார்த்துருப்பீங்க, அண்ட் வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன், அதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரெண்டுமே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்குது. ஸோ நிறையா ஆடியன்ஸாக நிறைய பேர் வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு. ஸோ இட்ஸ் ஆல் லைக் ஒரு ஒரு ட்வீட் படிக்கும்போது யூ வில் பி லைக் ரொம்ப லைக் தட் ப்ரவுட் மொமெண்ட் ஐ சே. இன்ஸ்பைரிங் ஆக்ட்ரஸ் யார் சொல்லுங்க, லைக் ஷீ இஸ் லைக் ஷீ இஸ் த ஒன் அப்படின்ற மாதிரி, லைக் ஸ்டைல் ஐகான் மாதிரி யார் சொல்லுவீங்க? ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் தமிழ் இண்டஸ்ட்ரி ஆர் எனி, ஐ திங்க் சோனம் கபூர். சோனம் கபூர், ஷீ இஸ் லைக் அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும், ஷீ டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஸோ மச், லைக் க்ளோதிங் எவ்ரி திங் வில் பி லைக் யூனிக் ஸ்டஃப். ஸோ ஐ திங்க் சோனம். ஸோ சாங்ஸுக்கு சாங்ஸ்னு வரும்போது இட்ஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் திங், லைக் யூ கேன் பிளே அரவுண்ட் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைக் டூயிங் அ ஃபேஷன் டிசைன் ஃபார் லைக் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபார் த சாங்ஸ், லைக் ஹவு ஹார்ட் இஸ் இட் அண்ட் ஹவு ஈஸி இட்? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சீன்ஸில் உங்களுக்கு யூ கான் ப்ளே மச்சில், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கிரிப்ட். ஒரு ப்ராப்ளி வேலைன்னு வந்துட்டால் வேலைக்காரன் பார்த்துருப்பீங்க, அது வந்து என்டையராக இட்ஸ் லைக் காமெடி. ஸோ
வி பிளேட் த்ரூ கலர்ஸ், ஃபுல் பிரைட் கலர்ஸாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இட்ஸ் ஃபைன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சாங்ஸ்க்கு வந்து வி டேக் கேர் லைக் வெரி ஸ்பெஷலாக பண்ணுவோம். லைக் ஒரு ஒரு லைக் ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும், எனி திங் லைக் ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், எவ்ரி திங் வந்து மைன்யூட்டாக பார்த்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போவோம். ஏன்னா அங்கே தான் நீங்கள் வந்து வேர் யூ கேன் பிளேட் வித் கலர்ஸ் லைக் ஒரு ரொம்ப நல்லா காமிக்க முடியும். ஒரு ஸ்க்ரீனில் வந்து அந்த லுக்காகவும் சரி ப்ரெசன்ஸாகவும் ரொம்ப நல்லா காமிக்கிறவங்க தான் அங்கே தான் வந்து நம்ம ஃபுல் டேலண்ட் அங்கே தான் ப்ரூவ் பண்ணுவோம். லைக் யா, ஸோ தட் இஸ் லைக் வெரி சேலஞ்சிங். லைக் அவுட் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி பாலிவுட்ல எந்த ஆக்டருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டைல் பண்ணுவது? ஐயோ நிறைய பேர் இருக்காங்களே, லிஸ்ட் போயிட்டே இருக்கும். யா எஸ்ஆர் கே. யா ஓகே சார், இப்போது ஒவ்வொரு மூவி முடிச்சதுக்கப்புறம் அந்த அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும்போது ஹவு டு யூ ஃபீல்? லைக் டூ இயர்ஸ் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது ஹவு டு யூ ஃபீல்? யா ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் பண்ணும்போது எனக்கு யாருக்குமே எனக்கு தெரியாது லைக் ஜாய் கிருஷ்ணா இருக்காங்களா அப்படின்னு தான் நின்றது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரிலீஸ் வந்துச்சு லைக் கணிதன், டார்லிங், மிருத்தன், இது இவ்வளோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஜாய் கிருஷ்ணாங்கிற ஒரு ஐடென்டிட்டி வருது, நிறைய பேருக்கு தெரியுது. ஈவன் மை ஃபேன் ஃபாலோவர்ஸ் லைக் ஃபாலோவர்ஸ் ட்வீட் பண்ணுறாங்கன்னா லைக் எல்லாருமே ஒரு ஒரு மூவி பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியுது அந்த பேர் டைட்டில் கார்டில் வந்தோன்னா ஓகே ஜாய் அவங்களான்னு சொல்லிட்டு வந்து நேராக பார்த்துட்டு வந்து இமீடியட் ட்வீட் சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஜிவி ஃபேன்ஸ் ஜிவி இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ட்வீட் பண்ணாங்க, விஷ்ணு ஜெயம் ரவி ஃபேன்ஸ் நிறைய பேர் ட்வீட் பண்ணாங்க, மிருத்தன் பார்த்துட்டு ஜாம்பி அந்த இதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் லைக் ஒருத்தரும் ஒரு ஒன்று சொல்லும் போது ஓகே ஏதோ நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ அதையும் தாண்டி நெக்ஸ்ட்டு இதை இதையும் தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வி ஒர்க் ஹார்ட். உங்களோட லைஃப்பில் இந்த டூ இயர்ஸில் எது வந்து த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ திங்க், ஸ்டார்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேன்ஸாக இருக்கட்டும், எது வந்து த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் விஜய் சாரோடது. ஏன்னா டார்லிங் பார்த்துட்டு வந்து எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணார், அவர் ஷோ முடிச்சுட்டு வந்து இமீடியட்டாக வெளியே வந்துட்டு எனக்கு பர்சனலாக கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணார் லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா, இதை மாதிரியே மெயின்டைன் பண்ணு, கண்டிப்பாக வந்து ஒரு ஹைட் ரீச் ஆகிடுவேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ளஸ் பண்ணி ஒரு விஷ் பண்ணார். அது ரொம்ப பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரொம்ப நல்லா இருக்குது உன் ஒர்க் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு என்ன வேணும்ல லைக். ஸோ தட் இஸ் மை பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ அதுலேருந்து ஐ புட் மோர் ஹார்ட் ஒர்க் லைக் ஓகே ஒரு ஒருத்தரும் இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ புட் மோர் ஹார்ட் ஒர்க். ஓகே ஜாய், இட்ஸ் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. இட்ஸ் ரியலி இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் யூ டூயிங் ஃபேஷன் டிசைனர் இன்டர்வியூ அண்ட் யூ ரியலி வெரி கூல். உங்களோட ஜேர்னி வந்து இட்ஸ் லைக் வெரி அமேசிங் பிகாஸ் டூ இயர்ஸில் வந்து இட் லைக் 14 மூவிஸ் லைக் வெரி குட் அப்ரிஷியேட் ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரி திங். வி விஷ் யூ ஆல் குட் லக் அண்ட் வாட் யூ லைக் டு டெல் த ஃபேன்ஸ் லைக் கீப் ஃபாலோயிங் மீ அப்படின்னு சொல்கிறது இருக்கும். அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, இப்போ தான் லைக் வந்துட்டு இருக்கிறேன். மை ஃபியூச்சர் அஃப்கோர்ஸ் ஐ டூ இட், ஐ புட் மை ஹார்ட் ஒர்க் அண்ட் ஐ மேக் தம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக நல்ல படங்கள் என்னோடய மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எல்லாமே ஹிட்டான ஒரு லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐ ஒர்க் அவுட் லைக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், கண்டிப்பாக எல்லாரோட அப்ரிசியேஷன் வாங்குவேன். பிஃபோர் வைண்டிங் அப்போ இப்போ ஜாய் கிருஷ்ணா திடீர்னு ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காஸ்ட்யூம் டிசைன் நீங்களே பண்ணிப்பீங்களா இல்லைனா தனியார் யாரும் ஹையர் பண்ணுவீங்களா? இல்லை ஆக்சுவலாக என்னடா இன்னும் கேட்கலையே நினச்ச கேட்டீங்க. ஆக்ட்ரஸ் ஆவீங்களான்னு நான் கேட்கல, ஒருவேளை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைட்டில் நான் கேட்குறேன், இல்லை என்ன தான் கேட்குறேன் யார் காஸ்ட்யூம் டிசைனாக இருப்பா உங்களுக்கு? இல்லை கண்டிப்பாக வந்து நான் ஆக்டிங் ஃபீல்டில் என்டர் ஆக மாட்டேன், இட்ஸ் லைக் பிஹைண்ட் த கேமரா தான் பெஸ்ட். ஏன்னா வந்து நமக்கு தெரியாததை பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்சது டிசைனிங் அதுலேயே நான் வந்து மெயின்டைன் பண்ணி நல்லா இருப்பேன்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் தெரியாத ஒரு ஜாப் நான் எடுத்து பண்ண மாட்டேன். ஸோ ஆஸ் அ ஹோஸ்ட் நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகிட்டேன்னா இப்போ நான் என்ன மாதிரி ஒரு ப்ரௌன் ஸ்கின் ஆட்களுக்கு ஒரு நார்மல் கேரக்டர் என்ன மாதிரி ஒரு காஸ்ட்யூம் டிசைன் நீங்கள் டிசைன் பண்ணுங்க? நீங்கள் ஆக்டர் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாய் கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தான் டிசைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ உங்களை வேறு லெவலில் வந்து அவுட்ஃபிட்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறோம். ஓகே தேங்க்யூ வெரி மச், உங்களோட ட்ரீமு என்னோட ட்ரீமும் வந்து சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ வெரி மச் அண்ட் குட் லக். தேங்க்யூ.